இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கோம். இந்த சிலையை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்கோன்னு, கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். என்ன ஒன்று வருத்தமாக இருக்குன்னா, அந்த சிலைகிட்ட போக முடியல, அங்கே கொஞ்சம் ஒர்க் நடக்கிறதால. இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரை கடை எங்கே இருக்குன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். கடை நேம் வந்து சர்ஃப்ரான் கிரில் கடை நேமு. எங்களுக்கு தான் இந்த மீன் வறுத்துட்ருக்காங்க. ஒன்று வந்து 150 ரூபா, ரெண்டு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். இதான் என்ட்ரன்ஸு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதான் ரிசப்ஷன், வெயிட்டிங் ஹால், எல்லாம் இதான். வாங்க ரூம் போய் பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். தமிழ்நாட்டில் ஃப்ரீ ரூம் போட்டிருப்பேன். அது எங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் மூலியமாக தான் கிடச்சிது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய்ட்டு அங்கே ஃப்ரீ ரூம் தாங்க எங்களுக்கு கேட்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. 4வது ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க எங்கள் ரூமும் ஃப்ரீன்றதால். ஏறி போகிறதுக்குள்ளே நாட்கள்லாம் திரட்டுச்சு. வாங்க போ, இதான் எங்கள் ரூமு. நாங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். இதான் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே போய் பாத்ரூம் பார்க்கலாம். இதான் பாத்ரூமு, நல்லா க்ளீனிங்காக இருந்துச்சு, சூப்பராக. அப்படியே இந்த சைடு வந்தால் பெட்டு இருக்குது. இது உள்ள என்ன துணி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் போய் கீழே போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம். இப்போவே இந்த வியூஸ் நல்லாயிருக்கு. காலில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். காலில் உங்களுக்காக ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஓவராலாக ஒரு ரூம் டூர் முடிஞ்சு, மார்னிங் பார்க்கலாம். மீடியமாக கொடுப்போம். ஒன்று இருந்தால் போதும், அது வாங்கிறதுக்கு காசு வேணுமே. 50,000 ரூபா ஆமாம். அப்போ எதை தூக்கிட்டு போனான் தெரியலையா? அது எவ்வளோ? காலையில் சூரியன் உதிக்கிறத பார்க்க போகலான்ட்டு அலாரம் வைக்க சொன்னேன். 2 பேர் அலாரம் வச்சானோ, அதில் ஒருத்தவன் எல்லாம் 5:30 போயிட்டான்னா, ஈவினிங் 5:30 வச்சுருக்கான், பிஎம் வச்சு விட்டான். இன்னொருத்தன் என்ன செஞ்சிட்டான், 4:30 ஒன்று, 5:00 ஒன்று, 5:30 வச்சான். 4:30 அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டான். நாங்கள் ஏந்தது பார்த்தீங்கன்னா 6:30. ஏந்து வந்து சுற்றி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தா சூரியனை பாருங்கள் என்ன செய்யுதுன்னு, நீங்களே சொல்லுன்னு அடிக்குது. வேஸ்ட்டாக போச்சு காலையில் எழுந்து போய் பார்க்க போனதுக்கு.